அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வந்து நேற்றைய தினம் முதல் எழுத்தாக வாவு வரும் பொழுது அதை வந்து நான்கெழுத்து ஐந்தெழுத்து ஆறெழுத்தாக மாற்றும் பொழுது எந்தெந்த இடங்களில் அந்த வாவு வந்து ஏயா மாறும், எந்த இடங்களில் மாறாது என்பதில் வந்து 11 வடிவத்துக்கு பார்த்துட்டோம். கடைசி உள்ளது வந்து இஃப் ஆல்ல, அதை பாருங்கள், இஃப் ஆல்லன்னு இருக்குது கடைசியாக உள்ள 12 இருக்குல்ல, அதாவது 3 எழுத்தில் அஃப் அலஃபா அலஃபா அல, 4 எழுத்தில், 5 எழுத்தில் தஃபா அல தஃபா அல இஃப்தால இன்ஃபால இஃப் அல்ல, 6 எழுத்தில் இஸ்தஃபால இஃப் அவ்வால இஃப் அவ்வள இஃப் ஆல்ல, இதான மொத்தம் உள்ளது. அதில் வந்து கடைசி இதுன்னு பார்க்குறோம், 3 எழுத்து சொல்ல இஃப் ஆல்லன்னு மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ வஜில உள்ளேருந்து இவ் ஜால்ல சொல்லக்கூடாது, ஏன் வாவுக்கு சுக்கணும் முன்னாடி கசரு, ஈ ஜால்லன்னு சொல்லணும். அதுக்கு மஜ்ஹூல் வந்து ஊ ஜூல்ல, ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஏன்னாட்டா வாவுக்கு முந்தி லம்மு தான் இருக்குது. அப்புறம் எவ் ஜால்லு, வாவுக்கு முந்தி ஃபதஹ் இருக்குது, மாற்ற தேவையில்லை. யூ ஜால்லு மாற்ற தேவையில்லை. அப்புறம் வந்து மஸ்தரு இவ்வு ஜிவ்வாலுன், இவ்வு ஜிவ்வாலுன், ஈ ஜிவ்வாலுன் மாற்றணும், ஏன்னா வாவுக்கு முந்தி கசர் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அமுர் ஹாலிர், எவ் ஜவ்வீலு தவ் ஜவ்வீலுன்னு இருக்கும்ல, தவ் ஜவ்வீலு என்பதில் என்ன செய்யணும், ஜாலில் தானே, எவ் ஜாலில் எவ் ஜாலு தவ் ஜாலுன்னு இருக்கும், அதை உடைக்கும்போது அமுரில் வந்து தவ் ஜாலில் உடைச்சிடணும், ரெண்டு இல்லாமல் பிரிச்சிடணும். அப்போ இவ் ஜாலில்னு வரும், இவ் ஜாலில் ஈ ஜாலில் மாற்றணும், மற்றதெல்லாம் மாறாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 12 சொல்லியாச்சு. இது போக இன்னொன்னே அது 12 திருப்பி போகிறோம், இங்கே அஃபாலுக்கு மறுபடியும் போகிறோம். இதில் அந்த கட்டத்தில் இடம் இல்லை, அதனால் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவோம். மற்ற எழுத்து சின்னதாக போயிருங்கிறதுக்காக வேண்டி இந்த அஃபாலவுக்கு வந்து இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் சொல்லுவோம்ல, அங்கே மாறுமான்னு பார்க்கணும்ல. இப்போ அவுஜலன்னு சொல்கிறீங்க, அவுஜலக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன, மூஜிலுன், மூஜிலுன்ற மூஜிலுன் மாறாது, இஸ்முல் மஃபூல் மூஜலுன் மாறாது. அது மாதிரி அல வஜ்ஜலை, வஜ்ஜலவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன, பழைய ஆரம்பத்துலேருந்து வர்றேன், அஃபோல அல உள்ளது எல்லாத்துக்குமே இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் வரும்போது அதுலேயும் மாறக்கூடிய ஒரு இடம் வருது, சில இடம் இருக்குது, அதுக்காக தான் சொல்லிட்டோம். வஜ்ஜலன் இருக்கா, இஸ்முல் ஃபாயில் மூவஜ்ஜிலுன் மாறாது, இஸ்முல் மஃபூல் மூவஜ்ஜலுன் மாறாது. அது மாதிரி வாஜலை, வாஜல இருக்குது இஸ்முல் ஃபாயில் என்ன, மூவாஜிலுன் மாறாது, ஏன்னா வாவுக்கு முந்தி பத்த வாவுக்கு ஹரகத் இருக்குது, மூவாஜலுன் மாறாது. தஃபல இருக்குது தவஜ்ஜல, அதுக்கு என்னது முத்தவஜ்ஜிலுன், தவஜ்ஜல முத்தவஜ்ஜிலுன் மாறுமா, முத்தவஜ்ஜிலுன் வாவுக்கு ஹரக்கத்து இருக்க சுக்குனு தான் பேச்சே, முத்தவஜ்ஜிலுன் மாறாது, முத்தவஜ்ஜலுன் இஸ்முல் மஃபூல்னே மாறாது. அதுக்கப்புறம் தவாஜல, தவாஜலவுக்கு இஸ்முல் ஃபாயில் முத்தவாஜிலுன் மாறுமா, முத்தவாஜிலுன் வாவுக்கு ஹரக்கத்து இருந்தாலே பிரச்சனை இல்லை, முத்தவாஜிலுன் இஸ்முல் மஃபூல் முத்தவாஜலுன் அந்த ரெண்டு மாறல. அப்புறம் இஃப்தாலுக்கு வர்றோம், ஈத்தஜலன்னு வருது, அப்போ இஸ்முல் ஃபாயில் வந்து என்ன வருது, மூத்தஜிலுண்டு வரும்ல, மூத்தஜிலுண்டு வருதா, அந்த மூத்தஜில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முத்தசிலுண்டு முத்தஜிலுண்டு சொல்லுவாங்க, இது தேய மாற்றுறாங்க இல்லை, இதுக்கு மட்டும் இஃப்தாலுக்கு மட்டும் முத்தசிலுன், இத்தசல முத்தசிலுன், இத்தசஃப முத்தசிஃபுன், அது வாவை தேயா மாத்திர ஒரு சட்டம் இஃப்தாலுக்கு மட்டும் இருக்கிறதுனால இங்கே மட்டும் மாறும். வஜிலன் இருந்தால் முத்தஜிலுன் முத்தஜலுன் என்று மாறும், வசனை என்று இருந்தால் முத்தசினுன் முத்தசனுன் என்று மாறும். அது எதுக்காக மாறுதுன்னு கேட்டால் நம்ம இந்த இல்லத்து சட்டப்படி மாறலை, இஃப்தால என்ற வடிவத்துக்குரிய ஒரு சிறப்பு சட்டத்தினால மாறுது. அதுக்கப்புறம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஃபால் இருக்குது, இன்ஃபால இன்வஜலை மாறாது, முன்வஜிலுன் இஸ்முல் ஃபாயில் முன்வஜலுன் இஸ்முல் மஃபூல் ரெண்டுலேயுமே வாவுக்கு ஹரக்கத்தான் இருக்குது. அப்புறம் இஃப் அல்ல இருக்குது, இவ் ஜல்ல, இவ் ஜல்லவுக்கு யூ ஜல்லு மூ ஜல்லுன் மூ ஜல்லுன் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் ஒரே மாதிரி தான் வரும்,
மூ ஜலிலுன் இஸ்முல் ஃபாயில், மூ ஜலலுன் இஸ்முல் மஃபூல் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் இந்த இந்த வசனுக்கு ஒரே மாதிரியாக தான் வரும், மாறாது. இஸ்தஃபால இருக்குது முஸ்தவ் ஜிலுன் மாறாது, ஏன்னா தேக்கி பாவுக்கு முந்தி ஃபத்தஹ் இருக்குது. இஸ்முல் மஃபூல் முஸ்தவ் ஜலுன். அதுக்கப்புறம் இவு ஜவுஜல ஈ ஜவுஜல யவு ஜவுஜிலுன் இருக்குது. அப்போ மூ ஜவுஜிலுன் மூ ஜவுஜிலுன் மூ ஜவு ஜலுன் மாறாது. அப்போ இந்த இஃப்தா அளவில் மட்டும்தான் மாறுது. ஏன் வச்சுக்கிறதாக சொல்கிறேன், இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப்தா அளவில் மட்டும்தான் மாறக்கூடிய நிலைமை வரும். அதுக்கப்புறம் வந்து இவு ஜவ்வால யவு ஜவ்விலு, அதுக்கு இஸ்முல் ஃபாயில் மூ ஜவ்விலுன் மாற தேவையில்லை. ஸ்லம்பு தானே இருக்குது, இஸ்முல் மஃபூல் மூ ஜவ்வாலுன் மாற வேண்டியதில்லை. அப்புறம் யவ் ஜால்ல யவ் ஜாலு மூ ஜாலுன் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் மூ ஜாலுன் தான். ஆனால் அசலில் வித்தியாசம், இது மூஜா லீலுன் அது மூஜா லலுன். இது சத்து செய்கிற சட்டத்தின் காரணத்தினால இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலும் ஒரு வடிவத்துக்கு வந்துடுதுன்னு முன்னாடி படிச்சிருக்கிறோம். அது முடிஞ்சிருச்சா? அப்போ இது வாவுடைய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஏஐ வைக்கணும்னு வைங்களேன், வேறு இடத்துல மாறும். இப்போ ஏஐ வைக்கும்போது ஏ உள்ள எழுத்துருக்குல, எஸ்ஆரை யமுனை இது மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், அதில் அதில் வச்சு பார்த்து எய்ஸ எய்எஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து எஸ்ஆர்ன்ற உதாரணத்துக்கு எஸ்ஆரை நம்ம எடுத்துக்குவோம். எஸ்ஆரவுக்கு சொன்னது தான் எல்லா சொற்களுக்கும், ஏ ஆரம்பத்தில் வர்ற அனைத்து சொற்களுக்கும் உள்ள சட்டம் உதாரணத்துக்கு தான் எஸ்ஆரை, சரியா? இப்போ எஸ்ஆர்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, இப்போ அதில் பார்த்த மாதிரி இதில் பார்ப்போம். எஸ்ஆரவுக்கு மாலி மாறுப்பு சொல்லுங்கள். எஸ்ஆரை மாற்றணுமா, ஹரக்கத்து இருக்குமா, அந்த தேவை முதல் எழுத்தானே. எஸ்ஆரை எஸ்ஆரா எஸ்ஆரு எஸ்ஆரத்து எஸ்ஆரத்தான் அப்படிக்கிட்டே இருக்கும். மஜ்ஹூல் என்ன, யூசிர, இது முதல் எழுத்து இதாக தானே இருக்குது. அதுக்கு முந்தைய எழுத்து வந்தால் தான் மாத்திரை பிரச்சனை வரும். யூசிர யூசிரா யூசிரு யுசிரத்து யுசிரத்தா யுசிரன்னு கடைசி வரைக்கும் நீங்களே சொல்லிக்கிறங்க. அப்புறம் வருங்காலம் என்ன, எய் சிறு எசிர எய் சிறு எய் சிறு மாறுமா, ஏக்கி சுக்குன்னு இருக்கிறது முந்தினது ஃபத்தக இருக்குது மாறாது. எய் சிறு எய் சிறான்னு எய் சிறுனன்னு மாறலை. மஜ்ஹூலில் பாருங்கள் மாறுது, எப்படி வருது, யுயி சருன்னு வரும். மஜ்ஹூல் எப்படி வரேன், ஏக்கி சுக்குன்னு வச்சுருக்கோம், ஏக்கி லம்பு செய்கிறோம் முலாரிகளை ஏக்கி, யுயி சரு யுயி சருன்னு சொல்ல முடியுமா, யூ சரு அது கீழே யூசர்னு போட்டிருக்கிறேன், இந்த கீழே போச்சு அது யூசரு. அப்போ யூசர் சொல்லாமல் என்ன செய்யணும், யூசர்னு தான் சொல்லணும். யுயிசராணி சொல்லக்கூடாது, யூசராணி இப்படி தான் சொல்லணும். யுயிசரூனை நமக்கு சொல்ல வரமாட்டேங்குதுல, யுயிசருன்னு சொல்லி பாருங்க வராது, யூசருன்னு ஈஸியாக வந்துடும். யூசரூனை அப்போ இந்த இடத்துல அங்கே மாறலை, நல்லா கவனிங்க. முஸ்தக்பில் மஜ்ஹூலில் வாவு இருக்குமே மாறலை இல்லை. இந்த வாவு உள்ள உதாரணத்துக்கு பாருங்கள், முதல்ல போட்டு காட்டணும்ல, வா உள்ளதுக்கு என்னென்னு வந்துச்சு உங்களுக்கு மாறாமல் தான் இருந்தாருக்கு. யூஜலு யூஜலானி யூஜலுனான்னு வருது. ஏன்னு கேட்டால் வாவுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால அங்கே மாற்ற தேவைப்படலை. ஏஐ இருக்கும்போது தான் ஏக்கு முன்னாடி லம்பு வரும்போது மாற தேவை, இங்கே மாறாத இடமா வச்சுருந்தோம். இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா ஏ போடும்போது மாறக்கூடிய இடமா மாறுது. எப்படி வருது, யூஈசரு முஸ்தக்பில் மஜு, அதை வருங்காலத்தில் எஸ்ஆரை எய்சிறுன்னு சொல்லிட்டு அதுக்கு மஜ்ஹூல் வருங்கால வினையில் வந்து செயப்பாட்டு வினை யுக்குரமு யுஃபாலுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளது குளுரபு யுன் சரு மாதிரி யுயி சருன்னு வரும். சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, ஏகே சுக்குன் முந்து லம்மு. அப்போ வந்து என்ன செய்யணும், ஏயே வாவா மாற்றிடணும். யூ சரு யூசராணி யூசருனை, தூசரு தூசராணி யூசர்னை, தூசரு தூசராணி தூசருனை, தூசரீன தூசராணி தூசர்னை, ஊசரு நூசரு இப்படி வந்து எஸ்ஆர் எஸ்ஆர்ன்னு இருந்துச்சுன்னா அங்கே மாறுது, எங்கள் முஸ்தக்பில்ல மாறுது. அதுக்கப்புறம் அமுரு காயிபு லியை சிர் மாற தேவையில்லை, பத்தகு தானே இருக்குது. லியைசிர் லியைசிரா லியைசிரு லி தைசிர் லி தைசிரா லியைசிர்ன, சரி. அமுரு ஹாதிரில் இருக்கல ஈசிர், இங்கே அதில் வாவு இருந்து மாறுனுச்சு, வாவு இருந்தான செஞ்சு இவ் ஜில்னு வந்துச்சுல, யூஜல்ங்கிறது ஈஜல்னு மாறுனுச்சு, வஜல் யவுஜல் ஈஜல் மாறுனுச்சு. ஏன், வாவுக்கு முந்தி கசர் வருது, இங்கே ஏக்கு முந்தி கசர் மாற தேவையில்லை. அப்போ எசரவுலேருந்து ஈசிர், ஈசிர் தான் அசல், அசலாக தான் சொல்ல வேண்டியதாக தான். ஈசிர் ஈசிரா ஈசிரும் ஈசிரி ஈசிரா ஈசிர்ன,
நகி இருக்குது விளக்கல் வினை. லா ஐசிர் மாறுமா? மாறாது. லா ஐசிர் லா ஐசிரா லா ஐசிரு லா தைசிர் லா தைசிரா லா ஐசிர்னு அப்படி போயிட்டே இருக்கும். இஸ்முல் ஃபாயில் இருக்குது. யாசிருன் மாறுமா? மாறாது. எசரா யாசிருன் யாசிரானி யாசிருன யாசிரத்துன் யாசிரத்தானி யாசிராத்துன். இங்கே வந்து ஃபஸ்ட் எழுத்தாக வந்துருச்சு. அப்போ மாறுவதற்கு முந்தின எழுத்துங்கிற டாபிக் இங்கே வரலை. இஸ்முல் மஃபூல் எசராவுக்கு மைசூருன். மைசூரில் மாற்றணுமா? மாற்ற வேண்டியில்லை. ஏன்னா ஏக்கு முன்னாடி ஃபதஹ் இருக்குது. மைசூருன் மைசூராணி மைசூருன மைசூரத்துன் மைசூரத்தானி மைசூராத்துன் மாற்ற வேண்டியதில்லை. இஸ்முல் மக்கான் என்ன? மைசருன் மைசருன் மாற்றணுமா? ஃபதஹ் தானே இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. மைசரத்துன் மாற்ற வேண்டியதில்லை. இஸ்முல் ஆலத்து என்ன? இந்த இடத்துல அங்கே மாற்றணும். மியூஜலுன்னு வந்துச்சு, மீஜலுன்னு மாற்றணும். இங்கே ஏ இருக்கும், மாற்ற வேண்டியதில்லை. ஏக்கு தகுந்த மாதிரி தானே இருக்குது. மீசருன் மீசரத்துன் மீசாருன். இங்கே அசலே இப்படி தான். வஜிலவுல இருக்கும் பொழுது என்ன வந்துச்சு? வாவு இருக்கும்போது மிவுஜலுன் மிவுஜலத்துன் மிவுஜாலுன்னு வந்துச்சு. அங்கே வாவை ஏயை மாற்றி விட்டோம். ஏன்னட்டா வாவுக்கு மேட்சாக இல்லை, இங்கே ஏக்கு மேட்சாக கரெக்டாக இருக்குது. அப்போ இஸ்முல் ஆலத்து என்னென்னு கேட்டால் மீசருன் மீசரத்துன் மீசாருன். அதே மாதிரி ஃபாயிலுன்னு சொல்கிறோம். எசர எசீருன் மாற்றணுமா? முதல் எழுத்து தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. எசீராணி எசீரூன எசீரத்துன் எசீரத்தானி எசீராத்துன் மாற்ற வேண்டியதில்லை. அப்புறம் இஸ்மு தஃலீல் ஐசரு ஐசரு மாற்றணுமா? அஃபாலு அகமது மாதிரி உள்ளது, மாற்ற ஃபதஹ் தான் இருக்குது. ஐசரு ஐசராணி ஐசரூன யுசுரா யுசுரையாணி யுசுரையாத்துன். அப்போ ஐசரு ஐசராணி ஐசரு முதக்கர் பெண்பாளுக்கு வந்து அழிப்புவ தேவைப்படாது, யுசுராண்டு மாறிக்கணும். யுசுரா யுசுரையாணி யுசுரையாத்துன்னு வரும். அப்போ ஐசர்லையும் மாறாது, யுசுராவிலையும் மாறாது. அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி அந்த அஃபால ஃபால எடுக்கிறோம்ல, அங்கே மாறாத இடத்துல இங்கே மாறும். இங்கே மா வேறு வேறு இடங்க இங்கே எவ்வளோ இடத்துல மாறுதுன்னு பாருங்கள். அப்போ வஜதவுல இதெல்லாம் மாறவே இல்லை. அஃபாலவுல மஸ்தரில் மஸ்தரில் மட்டும்தான் மாறுனுச்சு, இங்கே மஸ்தரில் மாறலை, பாக்கியெல்லாம் மாறுது பாருங்கள். ஐசரன் இருக்குது, அஃவால ஒரு மாற்றம் தேவையில்லை. ஐசரவுக்கு மஜ்ஹூல் என்ன? உயிசிர. ஐசரவுக்கு மஜ்ஹூல் உய் உயிசிரன் இருக்குது. உயிசிர சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இந்த மேலே உள்ளது உயிசிர சிகப்பாக இருக்க சொல்லாமல் இந்த கருப்பாக போடுறோம்ல அதைத்தான் சொல்லணும். ஊசிர கீழே கருப்பாக வைக்கிறேன், அப்படி தான் வழங்க உங்களுக்கு. சிகப்பாக உள்ளது அசல்படி வரக்கூடியது, கருப்பாக உள்ளது சொல்ல வேண்டியது. அப்போ உயிசிரண்டு அசல்படி வரும். இந்த இடத்துல ஏக்கி சுக்குன் இருக்குது, முன்னாடி லம்மு இருக்குது. ஏக்கி முன்னாடி லம்மு இருந்தால் ஏ வாவ மாற்றி ஆகணும். அப்போ ஐச உயிசிர் அப்போ ஐசரவுக்கு மஜ்ஜுக்குள்ள சொல்ல சொன்னால் ஐசர ஊசிர சம்மந்தம் இல்லாமல் தெரியும். ஐசர ஏ இருந்துச்சு, ஊசிர வாவு இருக்குது, ஆனால் அசல் ஏ தான். அப்போ ஐசர உயிசிர உயிசிர என்பது ஊசிரன்னு சொல்லணும். ஐசரவுக்கு வருங்காலம் என்ன? அக்கிரம யுக்ரிமு அஃபு அல யுஃபு இலு ஐசர யுஇ சீரு யுஇ சீருன்னு வரும். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? லம்மு இருக்குது யூ சிரு. அது மாதிரி மஜ்ஹூலு முஸ்தக்பில்ல வருங்காலத்தில் வந்து மஜ்ஹூலு யுக்கு ரம்மு மாதிரி யுஇ சரு சொல்லக்கூடிய யூ சரு. அப்போ அஃபால ஏ உள்ள சொல்லா இருந்தால் என்ன செய்கிறோம்? மாலி மாருஃபு மட்டும் விட்டுடுறோம், மாலி மஜ்ஹூலில் மாற்றுறோம், முஸ்தக்பில்ல மாற்றுறோம், அதனுடைய மஜ்ஹூலில் மாற்றுறோம், மஸ்தரில் மாற்ற மாட்டேங்கிறோம். ஈ சாருன் வாவு இருக்கும்போது மஸ்தரில் மாற்றணும், இவு ஜாலுன்னு வரும் ஈ ஜாலுன்னு மாற்றணும். இங்கே வந்து ஏ இருக்கும்போது கரெக்டாக இருக்குது ஈ ஜாலுன். அம்ரு ஹாலிர் என்ன? ஐ சிர் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அம்ரு ஹாய்பு என்ன? லி யூஇ சிர் சொல்லலாமா? லி யூ சிர் லி யூசர்னு சொல்லாமல் லி யூசர்னு சொல்லணும். லா யூசர்னு சொல்லலாமா? லா யூசர் சொல்லக்கூடாது அப்படின்னு லா யூசர்னு சொல்லணும். அப்போ இப்போ லி யூசர்ங்கிற இடத்துல என்ன வருது? அமரு காய்பு லி யூஇசர்னு வரும். ஆனால் ஏக்கி சுக்குன்னு இருக்குது, முன்னாடி லம் இருக்குது, அதனால் என்ன செய்யணும்? லி யூசிர் விளக்கல் வினை லா யூஇசர்னு வரும். ஆனால் எப்படி சொல்லணும்? லா யூசிர் லா யூசிர் லா யூசிரா லா யூசிரு லா தூசிர் லா தூசிரா லா யூசிர்ன்னு இப்படி என்ன செய்யணும் சொல்லிக்கிறேன்.
அப்போ இந்த ஏ உள்ள இடங்களில் அஃப் அளவில் இம்புட்டு மாறுது. ஃப அளவு எடுத்தீங்கன்னு வைங்க, ஃப அளவில் ஒரு மாற்றமும் வராது. வாவு இருக்கும்போது மாறலை, ஏ இருந்தாலும் மாறாது. ஏன்னு கேட்டால் முதல் எழுத்தாவே இருந்துக்கிட்டு இருக்குது. எஸ்ஆர் எஸ்ஆர் ஃப அலன்னு சொன்னால் எஸ்ஆர்வுக்கு ஃப அலை சொன்னால் என்னது? எஸ்ஆர் எஸ்ஆரோட மாற்றணுமா? மாற்ற முதல் எழுத்தா தானே. இது யுசிரை மாற்றணுமா? மாற்ற வேண்டியது இல்லை. வருங்காலம் என்ன? யுஎஸ்சிரோ இதில் மாற்றணுமா? மாற்றக்கூடாதுங்க. ஏகே சுக்குன்னு இல்லையில்ல, சுக்குன்னு தான் தானே பிரச்சனையே. யுஎஸ்சிரோ ஃபத்தக் இருக்குது, அதுக்கு மஜ்ஹூல் யுஎஸ்ஆரு மாற்ற தேவையில்லை. மஸ்தரு தைசீருன் மாற்ற வேண்டியது இல்லை. அம்ரு ஹாலிரு எஸ்ஸிர் சல்லம யு சல்லிமு சல்லிம் அப்படி எஸ்ஸின்னு வருது. அதுக்கப்புறம் லியு எஸ்ஸிர் மாற்ற வேண்டியது இல்லை. லாயு எஸ்ஸிர் எங்கேயுமே மாற்ற வேண்டியது இல்லை. அளவில் வந்து வாவு இருந்தாலும் மாற்றக்கூடாது, ஏ இருந்தாலும் மாற்றமே வராது. ஃப அலை ஃபா அலை இருக்குன்னு வைங்க, அதுவும் மாறாது. வாவு இருந்தாலும் மாறாது, ஏ இருந்தாலும் மாறாது. இப்போ ஃபா எஸ்ஆரவில் யாசரை, யாசரவுக்கு மாற மாட்டால் மாறாது. அதுக்கு மஜ்ஹூல் வந்து யூசிரை மாறாது. ஏன் லம் இருக்குது? யுயாசிரு மாறாது, என்ன ஹரக்கத்து இருக்குது இங்கே. ஏக்கி சுக்குன் இல்லை. யுயாசரு ஏக்கி ஹரக்கத்து இருக்குது. மு யாசரத்துன் ஏக்கி ஹரக்கத் தான் இருக்குது. அம்ரு ஹாலிர் யாசிர், அம்ரு ஹாயிபு லி யாசிர், லாயு யாசிர் எதுவுமே மாறலை. ஃப அளவில் வாவு இருந்தாலும் மாறாது, ஃப அளவில் வாவு இருந்தாலும் மாறாது, ஏ இருந்தாலும் மாறாது. இந்த ஃப அளவு ஃப அளவு வச்சா அதுக்கடுத்து தஃப அள ஆக்கணும், அதுலேயும் மாறாது. தஃப அள தயசர துயுசிர எத்தயசர் இது வாவு இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, ஏ இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அதாவது ஃப அள ஃப அள தஃப அள தஃப அள தான் நாலுலையும் ஒரு இடத்திலும் மாறாது. வாவு இருந்தாலும் மாறாது, ஏ இருந்தாலும் மாறாது. அப்போ தஃப அல தயசர துயுசிர எத்தயசரு யுதயசரு தயசுருன் தயசர் லா எத்தயசர்னு என்ன செய்யலை? ஒன்றுலையுமே மாறவே இல்லை. அதுக்கப்புறம் தஃபா அல, தஃபா அளவில் மாறுமா? மாறாது. தயாசர மாறாது, துயுசிர மாறாது, எத்தயாசரு மாறுவதற்கு இந்த ரூல் இல்லை, யுத்தயாசரு மாற ரூல் இல்லை, தயாசுருன் தயாசர் லி எத்தயாசர். அப்போ இஃப்தா அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈ தசரன்னு வரும், கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து ஈத்தசரன்னு ஆக்கிடுறாங்க. இது என்ன செய்கிறாங்கன்னா ஈ தசரங்கிறது வந்து கரெக்டு தான். என்ன ஏகி சுக்குன்னு முன்னாடி கசரு மாற்ற தேவையில்லை. இந்த இஃப்தா அளவுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் என்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் ஏ இருந்தாலும் தேயா மாற்றி விட்றாங்க, வாவு இருந்தாலும் தேயா மாற்றி விட்றாங்க. அப்போ ஈ தசரவை என்பது எப்படி சொல்லணும்? இத்தசர என்று சொல்லணும். அதுக்கு மஜ்ஹூல் உய்துசிர, உய்துசிரன்னு வரும். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உயிங்கிறத ஊண்டு மாற்றணும், ஊத்துசிரன்னு ஆக்கிடணும். ஊத்துசிரன்னு சொல்லலாமான்னு அதுவும் சொல்ல முடியாது. உத்துசிர ஊத்துசிரன்னு ஆக்கிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அந்த வாவையும் தேயா மாற்றி விட்டணும். உத்துசிர இஃப்தாளவுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம். அப்புறம் எய்த்த சிறு எத்த சிறு கீழே அதை போடாமல் இருக்கிறேன். எய்த்த சிறுனா இஃப்தாளவுக்கு மட்டும் எத்த சிறு, யூத்த சரு யூத்த சரு அதுவும் சொல்ல மாட்டாங்க. யுத்த சரு ஈத்திசாருன் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இத்திசாருன் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன செய்வாங்க? இதை இஃப்தாளவுக்கு மட்டும் உள்ள சட்டம். ஈத்த சிர் கரெக்டாக இருக்குது, இத்த சிர் லி எய்த்த சிர் லி எத்த சிர் லா எய்த்த சிர் லா எத்த சிர் இதெல்லாம் கீழே அதை மாற்றி போடாமல் வச்சுருக்கிறேன், உங்களை அனுப்பும்போது கரெக்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அப்போ இஃப்தாளவுக்கு மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாமே மாறும். எசரவுலேருந்து இத்தசர எத்த சிறு யுத்த சரு இத்திசாருன் இத்தசிர் லி எத்தசிர் அப்படி என்ன செய்யும், எல்லாமே எய்த்தசிர்னு வராது, எல்லாமே மாறிக்கிறோம் இஃப்தாளவுக்கு மட்டும். அப்புறம் இன்ஃபால, இன்ஃபாளவுக்கு மாறுமா? இன்ஃபாளவுக்கு மாறாது. இன் எசர ஏன்னா ஏக்கி ஹரக்கத்தானே இருக்குது, சுக்குன்னு தானே பிரச்சனை. இன் எசர உன் யுசிர ஏகே சுக்குன் இல்லை. என் எசிரு ஏகே சுக்குன் இல்லை. யுன் எசரு ஏகே சுக்குன் இல்லை. இன் இசாருன் சுக்குன் இல்லை. அப்புறம் இன் எசிர் ஏகே சுக்குனே இல்லை இல்லை என் எசிர் எல்லாம் ஹரக்கத்தில் சுக்குன் இருந்தால் தான் நம்ம முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்க தேவை இருக்கும். ஏகே ஹரக்கத்து இருக்கும்போதே இன்ஃபாவில் மாறாது.
அப்போ எங்கெல்லாம் மாறலை? ஃப அளவில் மாறலை, ஃப அளவில் மாறலை, தஃ அளவில் மாறலை, தஃ அளவில் மாறலை, இன்ப அளவில் அடியோடு மாறலைங்கிற ஒரு இடம் கூட மாறலை, மாறாத இடங்கள் அஞ்சு இன்பால். அதுக்கப்புறம் வந்து இஃப் அல்ல, இஃப் அல்ல இருக்குதுல்ல, எசரவுலேருந்து ஈ சர்ற கரெக்டாக இருக்குது, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உய் உய் சுர்ற சொல்லக்கூடாது. உய் சுர்றங்கிற ஏக்கி சுக்குன்னு வந்து முன்னாடி லம்மு வந்துருச்சுல, ஊ சுர்ற கீழே உள்ளபடி தான் சொல்லணும், ஊ சுர்றன்னு சொல்லணும். அதே மாதிரி ஏய் சர்ரு பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லிடலாம். ஏய் சர்ருல ஏக்கி ஃபத்தஹ் தானே இருக்குது, ஆனால் யூ சர் சொல்லக்கூடாது. யூ சர் என்ன செய்யணும்? யூ சர்ருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மஸ்தர் இங்கே எல்லாமே ஈஸ்வரூபா ஈஸ்வரூபா பார்த்தோம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈசிராரு இஃப் அல்ல, ஈசிராரு ஈசிராருன் எது யுசி ஈசிராரும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஈ சரீர் கரெக்டாக இருக்குது இல்லை, ஏய் சரீர் அதில் மாற்றவும் தேவைப்படும், இஃப் அல்ல மாறாது. இஸ்தஃபால, இஸ்தஃபால வந்து இஸ்தை சர மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. இஸ்தை சர ஏக்கு முன்னாடி ஃபத்தக தானே இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. இதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துய் சிர இங்கே மாற்றணும், உஸ்தூ சிரன்னு சொல்லணும். உஸ்துய் சிரன்னு சொல்லாமல் உஸ்தூ சிர. எஸ்தை சிர மாற்றணுமா? மாற்ற தேவையில்லை. யுஸ்தை சிர மாற்றணுமா? ஃபத்தஹ்தாருக்கு மாற்ற வேண்டியதில்லை. இஸ்தீ சாரன் மஸ்தர் மாற்றணுமா? இஸ்தை சிர் மாற்றணுமா இல்லை எஸ்தை எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. இஸ்தஃபால் அவ்வளோ வந்து இந்த உஸ்துஃபீலை மட்டும்தான் மாற்றுவோம், இந்த ஒரு இடம் தான் மாற்றுவோம், பாக்கி எங்கேயுமே மாறாது. ஏன் அங்கே மாற்றுறோம்னு கேட்டால், ஏக்கி சுக்குன்னு முன்னாடி கசரு முன்னாடி லம்மு, ஏக்கி சுக்குன்னு முன்னாடி லம்மு வந்தால் அது வந்து வாசிக்க முடியாதுங்கிறதுனால, ஏய வாசிக்க சிரமமாக இருக்கிறதுனால ஏயவாக மாற்றிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இஃப் அவு அல, எசரவுலேருந்து இஃப் அவு அல எப்படி சொல்லுவீங்க? இ சவு சர மாற்றணுமா? மாற்ற வேண்டி வராது. மஜ்ஹூல் எப்படி சொல்லுவீங்க? உயி சூசிரன்னு வரும். உயின்னு வருமா? வராது. இந்த கீழே உள்ளபடி ஊ சூசிரன் தான் சொல்லணும், உயி சூசிர சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வருங்காலம் எய் சவுசிரு சொல்லணும். அதுக்கு மஜ்ஹூலு யுயி சவுசரு சொல்லக்கூடாது, யூ சவுசரு. மஸ்தரு ஈ சி சாரும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, ஈ சவுசிர் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. அப்போ லீ ஏய் சவுசிர் பிரச்சனை இல்லை, லா ஏய் சவுசிர் பிரச்சனை இல்லை, இஃப் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து இஃப் அவ்வள, இஃப் அவ்வள எசர உலர்ந்து சொல்லுங்கள். ஈ சவ்வர மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. அப்புறம் உயி சுவிர இது சொல்ல முடியுமா? உயி சுவிர சொல்ல முடியாது, அப்படின்னு தான் சொல்லணும். அது ஊசுவீரன் தான் மாற்றி ஆகணுங்க. உயி சுவிரன் இருக்குல்ல, உயி உயின்னு இருக்க சொல்லக்கூடாதுனால ஊ சுவிர அப்படி மாற்றிடுவோம். எய் சவீரும் மாற்ற தேவையில்லை. யூ சவரு மாற்றணும், யூ சவரு யூ சவரு யூ சவரு. அப்புறமேலே ஈ சிவ்வாருன் மாற்ற வேண்டியதில்லை, ஈ சவ்விர் மாற்ற வேண்டியதில்லை இல்லை, எய் சவ்விர் மாற்ற வேண்டியதில்லை, லா எய் சவ்விர் மாற்ற வேண்டியதில்லை. இப்படி உள்ளது இஃப் அவ்வள. அப்புறம் இஃப் ஆல்ல, இஃப் ஆலோவில் மாற்றணுமா? இஃபாலில் உள்ளே மாற்ற வேண்டிய இடங்கள் இருக்கிறது. எங்கே மாற்றணும்? இஃபாலில் ஈ சார்ற மாற்ற வேண்டியதில்லை. அப்புறம் உய் சூர்ற, உய் சூற சொல்ல முடியுமா? உய் சூற சொல்லக்கூடாது. உய் சூற சொன்னால் என்னது? ஏக்கி சுக்குன்றிருக்கு முன்னாடி லம்மு இருக்குது, உய் சூறன்னு வராது, ஊ சூர்ற என்று தான் வரும். எய் சாரு பிரச்சனை இல்லை, யூ சாரு பிரச்சனை, யூ சாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஈ சிவாரும் ஈ சாரு எதுவுமே மாறாது இஃபா இல்லை. அப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது வாவு ஆரம்பத்தில் இருந்தால் அது சுருக்கமாக இவ்வளவுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால், முதலெழுத்தாக வாவு வரும் பொழுது அதில் எங்கேயுமே மாற்றங்கள் வராது. எங்கே மாற்றம் வரும் என்றால், அந்த வாவுக்கு சுக்கூன் வந்து அதுக்கு முந்தின எழுத்துக்கு கசர் வந்தால் மட்டும் மாறும். முதல்ல வாவு வரும்போது தான் பேச்சுப்பேன், நடுவுல வாவுயை வரும்போதெல்லாம் இன்னும் வேறு விஷயங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி சொற்களுக்கு மட்டும்தான் முதல்ல வாவு வருது, அந்த வாவுக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்கிறது. அதுக்கு முந்தின எழுத்துக்கு வந்து கசர் இருந்தால் வாவு ஏயாக மாறிக்கணும்.
முதல்ல ஏ இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு லம்மு இருக்கிறது. அப்போ என்ன செய்யும், வாவும் ஏயா மாறிக்கிறோம், ஏ வந்து வாவாக மாறிக்கிறோம். இது வந்து முதல்ல வாவையே இருப்பதற்குரிய சட்டம் பார்த்துட்டோம் சரியா. அடுத்ததாக வந்து இந்த வாவையே சட்டத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஃபல எஃப்இயில் இருக்குல்ல, ஃபல என்பதற்கு வருங்காலம் எப்படிலாம் வரேன், ஃபலவுக்கு எஃப்இயில் உண்டு வரும். சில இடங்களுக்கு எஃப் அலுண்டு வரும், சில இடங்களுக்கு எஃப் உளுண்டு வரும். எதுக்கு எது வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போ நசர ஃபல தான், என் சுருண்டு வருது எஃப் உழு. ஃபதஹ ஃபல தான், எஃப் தகுண்டு வருது. லரப ஃபல தான், எல் ரிபு. அதை ஒரு ஃபல என்பதற்கு எப்படி வருது, எஃப் அலு எஃப்இல் எஃப் உளுன்லாம் வருது. ஃபயிலவுக்கு எஃப் அலுண்டு வரும், ஃபவுலவுக்கு எஃப் உளுண்டு வரும். இதை நம்ம படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன செய்யும், அப்படி வரும். எப்படி ஃபல எஃப்இலு, இந்த எஃப்இலுண்டு வரும் பாருங்க, அந்த இடத்துக்கு மட்டும் தான். அதாவது ஃபஸ்ட்டு எழுத்தில் வாவு இருக்குது, ஃபஸ்ட்டு எழுத்தில் ஏ இருக்குது, ரெண்டு தானே இருக்க முடியும். ஃபஸ்ட்டு எழுத்தில் வாவு இருக்கலாம், ஏ இருக்கலாம். அப்போ வாவு இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு இன்னொரு சட்டம், சிறப்பு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வாவு இருக்கிறது, அந்த வாவு உள்ளதுக்கு வருங்காலம் எஃப்இலுண்டு வருது. வாவு உள்ள சொல்லாக இருக்குது, அதனுடைய வருங்காலம் எப்படி வருது, எஃப் அலு எஃப் உளுண்டு வராமல் எஃப்இலுண்டு வருது. அப்படி எஃப்இலுண்டு வர்ற இடங்களில் பூரா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வாவை எடுத்துருவாங்க. ஃபாவுடைய இடத்துல இருக்கிற வாவை சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், வச வசஃப வாவு சாது ஃபே வச்சுக்கிறங்க, வசஃப. இதுக்கு வருங்காலம் வந்து யௌ சிஃபுன்னு வரும். யௌ சிஃபு, யௌ சிஃபு சொல்ல மாட்டாங்க, எஸ்இஃபும்பாங்க. இது ஃபாலவுக்கு, அதாவது வாவு உள்ளதுக்கு மட்டும் உள்ள சட்டம். வாவு உள்ளது மாறாதுன்னு சொன்னோம்ல, அந்த மாறாது என்பதில் வரும் விதிவிலக்கு என்னென்னு கேட்டால், ஒரு இடத்தில் மாறும். எங்கே இது எந்த சட்டப்படியும் மாறாது, அப்படி மாற்றி வச்சு இந்த இதில் மட்டும் செய்கிறாங்க, அவ்வளோதான் சட்டம். அந்த பொதுவான ரூல் படி இல்லாமல் எஃப்இலும் வருங்காலம் வந்தால் வசன யௌ ஜினு சொல்லக்கூடாது, எசினு தான் சொல்லணும். வசன யௌ ஜினு எசினு, வசஃப யௌ சிஃபு எஸ்இஃபு, வகஃப யௌ கிஃபு எகிஃபு. அப்போ எஃப்இலு என்று வந்தால் வாவுக்கு மட்டும்தான், எசர எய் சீருன்னு வந்தால் மாற்றக்கூடாது. எசர எய் சீரு எஃப்இலு அதில் மாறக்கூடாது. வக்கஃப யௌ கிஃபு மாற்றணும். அப்போ ஃபல என்று வரக்கூடிய வாவு உள்ள சொற்களுக்கு வருங்காலம் வந்து எஃப்இலு என்று மாறி வந்தால், எஃப்இலு சொல்லாமல் எயிலு மாதிரி சொல்லுவாங்க. எஃப் ஃபே போயிட்டு அதான அர்த்தம், எஃப்இலு உள்ள எயிலு ஃபேயை காணாம். இந்த உதாரணம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எஃப்இலு என்பது இருக்குல்ல, இந்த எஃப்இலு என்னவாக இருக்குன்னா எயிலு, இந்த எயிலுன்னு வருது. எயிலுல என்ன செஞ்சுருக்குறோம், ஃபேயை காணாமல. அந்த மாதிரி உதாரணமாக வாதன்னு இருக்குது, வாத வாக்களித்தான், வாதன்னு என்ன அர்த்தம், வாக்களித்தான். அதுக்கு வருங்காலம் வந்து எவ் எழுது சொல்ல மாட்டாங்க, எய்து வாக்கு அளிப்பான், வாத வாக்களித்தான். எய்து வாவை காண பாருங்க, எய்து வாக்கு அளிப்பான். வலத வலதன்னா பெற்றான், அதுக்கு வருங்காலம் வந்து எவ்லிது எளிதும். லம் எளிதுன்னு சொல்கிறீங்கள, லம் எளிது உலம் யூலதுங்கிறோம்ல, லம் எளி லம் எவ்லிதுன்னு சொல்லலை. வலத குரானில் குழுவுல்லா சூறாவில் ஓதும்போது அல்லாஹு ஆகுது அல்லாஹு சமதுன்னு சொல்லும்போது லம் எளித்துன்னு சொல்கிறீங்களே, அந்த எளித்துங்கிறது என்னது, வலத உடைய வருங்காலம். எவ்வளிது எவ்வளிது சொல்லக்கூடாது, வலத எளிது. அது மாதிரி வளஜ, வளஜாவுக்கு எவ்வளிஜு சொல்கிறாங்க, வளஜ எவ்வளிஜு எஃப்இலுன்னு வந்துருச்சுல, எளிஜு தான். அது மாதிரி வசன எவ்ஜினும், எவ்ஜினு கிடையாது எசினு தான், வசன எசினும். வமக்க எமிக்கு எவ்மிக்கு இல்லை. அது மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால், இது ஒரு விஷயமாக வச்சுட்டாங்க. அப்போ ஃபல என்பது நல்லா கவனிச்சிக்கணும், ஃபல என்று இருந்து அதனுடைய வருங்காலம் எஃப்இலு என்று இருந்தால், வாவு உள்ள சொல்லுக்கு தான், ஏ உள்ள சொல்லு கிடையாது, வாவு முதலெழுத்தாக இருக்கும்ல அந்த சொல்லாக இருந்தால் வருங்காலத்தில் வாவு போய்விடும். வருங்கால வினையில்
வ அத எய்து வளத எளிது வசன எசினும் வக்கஃப யக்கிஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. யோகிஃபுன்னு வராது. இப்படி சொன்ன பிறகு அதில் எங்கெல்லாம் மாற்றம், அதுலேயும் மாற்றங்கள் வரும், எங்கெல்லாம் மாற்றம் வரும்ங்கிறத கூடுதலாக தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.